ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்னும் சேனல். எடுக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம். நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான நாளுங்க. நாளை நாள் தேதி வந்து முதல்ல என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதத்துடைய 16ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான கடைசி நாள், அதாவது ஆடி மாதத்துடைய கடைசி 31ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் பிறந்து வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை. ஆடி மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களுக்குமே தெய்வீகமான சக்தி நிறைந்து இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு நாள்னாவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வெள்ளிக்கிழமை வந்து சொல்லலாம். அந்த வகையில் ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளே வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை தான் நாளை நாள். ஸோ இந்த வெள்ளிக்கிழமை வந்த உடனே இந்த 2024 ஆடி மாதமானது நிறைவடைய போகுது. இந்த ஆடியுடைய கடைசி வெள்ளி இந்த டைம் இன்னும் சிறப்பு சேர்க்கிற விதமாக மிக முக்கியமான ஒரு பண்டிகையானது வருது. அது என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும், தெரியாமையும் இருக்கும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க, நாளைய ஆடியுடைய கடைசி வெள்ளி வரலட்சுமி நோன்பானது வருது. வரலட்சுமி நோன்பு வரக்கூடிய நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப விசேஷமான சர்வ ஏகாதசி வருது. நாளைய ஒரே வெள்ளிக்கிழமை இரண்டு முக்கியமான சிறப்புகள் வருது. பெருமாளுக்குரிய ஏகாதசி வருது, அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த வரலட்சுமி நோன்பும் வருது. ஸோ நாளை நாளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதனால் மங்களகரமான நாளாக கருதப்படுது. நாளைய இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் கட்டாயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நாம் வழிபாடுகள் வந்து செய்யணும். அந்த வழிபாடுகள் பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, அன்று வெள்ளிக்கிழமை இதை மட்டும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்தாகணும் என்று ஒரு விஷயமானது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வெள்ளிக்கிழமை மாலையில் மணக்க மணக்க நெய்யை வைத்து இதை செய்யணுமா, இதை நாம் செய்து சாப்பிட்டு ஒரு 4 பேருக்கு தானமாக கொடுக்கும்போது வீட்டில் பணவரவு அதிகரிக்குமா, வீட்டில் பணவரவு அதிகரிக்க நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். உணவு கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஒரு மோர் சாப்பிட்டா உடலுக்கு எப்படி நல்லது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அந்த மோரை எந்தெந்த நேரத்தில் சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தேங்காவை பயன்படுத்தி ஒரு பொருள் செய்தாலும் சரி, வாழைப்பழத்தை பயன்படுத்தி ஒரு பொருள் செய்தாலும் சரி, அது சாப்பிட்றதுக்கு எது கரெக்டான நாள் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு நாம் சாப்பிடும்போது தான் அந்த சாப்பாட்டுடைய ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். அது நாம் தெரியாததுனால தான் நிறைய பேர் தவறு செய்துடுறோம். இனி அந்த மாதிரி தவறு செய்யக்கூடாதுங்கிறதுனால இந்த ஆடியுடைய கடைசி வெள்ளி வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி இந்த உணவு சாப்பிட்டா நம்ம உடலுக்கும் நல்லது, நம்மளுடைய ஆன்மீக விஷயத்துக்கும் நல்லது என்று சொல்லப்படுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த விஷயத்தை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. சரி, வாங்க என்ன பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்து மதத்தில் வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுது. செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவிக்கு வெள்ளிக்கிழமை அர்ப்பணிக்கப்படுது. அதுவும் இந்த டைம் ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமை. அப்புறம் லக்ஷ்மி தேவிக்கு உகந்த வரலட்சுமி நோன்பானது வருது. இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த லக்ஷ்மி தேவிக்கு உகந்தது வர்றதுனால இந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுது. விதிகள் படி இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னை லக்ஷ்மி தேவியை சிறப்பு வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்படுது. அந்த சிறப்பு வழிபாடு இந்த உணவு மூலமா நாம் செய்யணும் என்று சொல்லப்படுது. இந்த ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்பன்று இவற்றை செய்வதால் லக்ஷ்மி தேவி மிகவும் மகிழ்ச்சி அடைவாங்க. அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சால் என்ன, அதுக்கப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக செல்வங்கள் வந்து வந்து சேரும். ஸோ அவங்க மகிழ்ச்சி அடைகிறதுக்கு நாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இவற்றை செய்து பெருமளவில் பணம் கிடைக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்குங்க. நீங்கள் அன்று எவ்வாறு என்ன செய்ய வேண்டும் என்பதை வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ஒரு இனிப்பு சார்ந்த ஒரு விஷயம், கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு கண்டிப்பாக நீங்கள் அன்றைய நாள் பண்ணும்போது
உங்கள் விதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக இனி மாறும், அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மாறும். வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம். மஞ்சள் குங்குமத்தை வைத்து ஃபஸ்ட்டு ஸ்வத்திகா என்ற ஒரு சின்னத்தையானது நாம் ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணதுக்கு பின்னாடி தான் இந்த உணவை வந்து சமைக்கணும். அது எப்படி ரெடி பண்ணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். குங்குமம் மற்றும் மஞ்சளை வந்து கலந்து கொள்ளுங்க. ரெண்டையும் கலந்ததுக்கு பின்னாடி ஸ்வத்திகா சின்னத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெடி பண்ணுங்க. ரெண்டையும் கலந்து ஸ்வத்திகா சின்னம் வெள்ளிக்கிழமை மாலையில் உங்கள் வீட்டில் பிரதான கதவு இருக்குல்ல, அந்த பிரதான கதவில் இருபுறமும் வந்து வரைந்து கொள்ளுங்க. ஸ்வத்திகா சின்னம்னா என்னன்னு கேட்குறீங்களா? அது நெட்டில் போட்டுங்க, உங்களுக்கு வரும். அந்த சின்னத்தை தான் வந்து நாம் பார்த்து வரையணும். மஞ்சளும் குங்குமமும் கலந்த கலவையை கொண்டு தான் இந்த சின்னத்தை நாம் வந்து வீட்டுடைய கதவில் வந்து இருபுறமும் வரையணும். அன்னை லக்ஷ்மிக்கு எப்போதுமே இந்த மங்களகரமான ஸ்வத்திகா இதை தான் பிடிக்கும். ஸோ ஸ்வத்திகா சின்னம் நேர்மறை ஆற்றில் ஊக்குவிக்கிறது. இதை நாம் வரைவதன் மூலிமா வீட்டில் நிதிநிலைமை வந்து அதிகரிக்கும். அதனால தான் இந்த ஸ்வத்திகா சின்னத்தை வரைய சொல்கிறத நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். கண்டிப்பாக ஸ்வத்திகா சின்னத்தை வீட்டுடைய கதவில் வரைந்திருங்க. அதுக்கப்புறமா நாம் சமைக்க வேண்டிய என்னதுன்னா லக்ஷ்மி தேவிக்கு உகந்த பாயாசங்க, பால் பாயாசங்க. அதை தான் நாம் வந்து அன்று நைவேத்தியமாக செய்து படைக்கணும், அதை நாலு பேருக்கு கொடுக்கணும். உங்களுடைய நிதி நெருக்கடிகளால் சிரமப்பட்டுட்டு இருந்தால் நீங்கள் இந்த ஆடியுடைய கடைசி வரலட்சுமி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செய்யணும். அதாவது பால் பாயாசத்தை செய்து நாலு பேருக்கு அந்த தாயாருடைய பெயரை சொல்லி கொடுக்கணும். இதை நீங்கள் செய்யும்போது லக்ஷ்மி தேவியை முறைப்படி வழிபட்ட பலன் வந்து உங்களுக்கு உண்டாகும். ஸோ இந்த பாயாச நைவேத்தியத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பாக ஏழு பெண்களுக்கு வந்து பிரசாதமாக வழங்கணும். இவ்வாறு நீங்கள் செய்வதன் மூலம் லக்ஷ்மி தேவியுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். 21 பேருக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, 7 பேருக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, உங்களோட விருப்பம். உங்களுக்கு 21 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு செய்ய முடியும் அப்படின்னா தாராளமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பாயாசம் செய்து 21 பெண்களுக்கு வந்து பிரசாதமாக கொடுக்கலாம். இல்லை என்னால் அந்தளவுக்கு வசதி இல்லை, 7 பேருக்கு தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னா 7 பேருக்கு கொடுக்கலாம். நார்மலாக நாம் வீட்டுக்கு செய்வோம் பார்த்திங்களா பால் பாயாசம், அந்த பால் பாயாசம் தான் செய்யணும். அந்த பால் பாயாசம் வந்து மணக்க மணக்க நெய் முந்திரி திராட்சைலாம் போட்டு நாம் எப்பயும் போல் சரி பண்ணி, அதாவது சரி பண்ணிங்கன்னு சொல்கிற பாருங்கள், செய்து பண்ணி அதை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜறையில் மகாலட்சுமிக்கு முன்னாடி நைவேத்தியமாக வைத்து படைத்ததுக்கு பின்னாடி நான் சொன்னது போல் அந்த பிரசாதத்தை 7 பேர் இல்லைனா 21 பெண்களுக்கு கொடுத்துருங்க. இது நீங்கள் மகாலட்சுமி தாயாரை நினைத்து வீட்டில் செய்தாலும் சரி, கோவிலில் செய்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்திடுங்க. இது செய்யும்போது நிச்சயமாக உங்கள் விதியானது மாறும். ஸோ நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியுடைய கடைசி வெள்ளி இதை செய்து பாருங்கள். இதை சாப்பிட்றதுனாலையும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். இது அறிவியல் ரீதியாகவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது. அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்வீட்டை வந்து செய்திடுங்க. பால் பாயாசம்தான் செய்யணும், வேறு பாயாசம்லாம் செய்யக்கூடாது. நிறைய வகையில் பாயாசம்லாம் இருக்குது, ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த நாளில் வந்து ட்ரை பண்ண வேண்டாம். அதாவது நிறைய பாயாசங்கள் இருக்குல்ல, அதில் பால் பாயாசம் இல்லாமல் ஏதாவது ஒரு பாயாசம் செய்து நாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்லாம் வந்து இது பண்ணாதீங்க. பால் கொண்டு செய்யப்படக்கூடிய பாயாசம்தான் இந்த நாள் நீங்களும் சாப்பிட்ணும், பெண்களுக்கும் கொடுக்கணும். ஆண்களுக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, ஆண்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் பெண்களுக்கு கட்டாயமாக 7 பேர் இல்லைனா 21 பேருக்கு கொடுக்கணும். பெண்களுக்கு கொடுத்தது போக ஆண்களுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய அக்கப்பக்க பெண்களுக்கும் கொடுக்கலாம், இல்லை கோவிலில் போய் பெண்களுக்கு கொடுக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு எப்படி கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஆடியுடைய கடைசி வெள்ளி வரலட்சுமி நோம்பு வர்றதுனால என்ன பாயாசம் வந்து நம்ம சமைக்கிறது முக்கியங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் இந்த பாயாச சமையலை பற்றி இவ்வளோ தூரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண இந்த தாள்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்தாலும் இதை நீங்கள் செய்து பார்க்கும்போது தான் இதனுடைய பலனை முழுசாக அனுபவிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களா நம்பிக்கையோட இந்த ஒரு இதை வந்து செய்து பயன்பெறுங்க. நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் கண்டிப்பாக வந்து இந்த தாள்களை தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணி பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.